அடுத்து கணேஷ் அப்படிங்கிறவங்க வந்து நன்றி தலை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி, ஐயா நன்றி நன்றி. அடுத்து முத்துராஜா அப்படிங்கிறவங்க வந்து நன்றி ஐயா, சர்க்கரை உள்ளது ஆதலால் இதை எப்படி எப்போது சாப்பிடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஐயா வந்து சுகர் நோயாளிகளுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணணும். அதான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரழிவு நோய் அப்படிங்கிறத வந்து ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அதில் வந்து நீரழிவில் வந்து மொத்தம் வந்து நம்ம பெரியவங்க சித்தர்கள் கொடுத்தது வந்து 21 வகை தான் கொடுத்துருக்காங்க, புரியுதா உங்களுக்கு. இந்த 21 வகை நீரழிவுக்கும் 21 வகையான மருந்துகளை கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ இந்த நோய் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் சுகர் நோயாளிகள். அதுக்கப்புறம் இந்த கரிஞ்சீரகத்தில் என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Type 1, Type 2 சுகரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கரிஞ்சீரகத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சுகர் அதாவது வந்து தேனோ வெள்ளமோ கருப்புட்டியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக தண்ணியில் நீங்கள் அந்த அளவுபடியாக அரை ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து சாதாரணமாக குடித்தாலே போதும். ஒரு நாளைக்கு முதல்ல ஒரு நேரம் ஆரம்பிங்க, அப்புறம் 2 நேரம் ஆரம்பிங்க போதும். அதுலேயே உங்களுக்கு சுகருடைய லெவல் எப்படி இருக்குங்கிறத கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒன்றுமே கேட்காத பட்சத்தில் தான் 3 நேரம் ஆக்கணும். அதனால் நீங்கள் 1 நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் 2 நேரம் ஆக்குங்க, அப்புறம் 3 நேரமும் ஆக்கலாம். அந்த சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1 நேரம் சாப்பிட்டாலே போதும். கண்ட்ரோலுக்கு வர்ற வரைக்கும் தான் 3 டைம்ஸ், கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் தான். நல்ல கண்ட்ரோலில் இருக்குது, 140, 120, 140 போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் 1 நேரம் எடுத்தாலே போதும். அதே மாதிரி அளவுகளை பொறுத்த மட்டுக்கும் அதை அரை ஸ்பூனு தண்ணியில் சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் அவங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு டீ தூள் அவிச்ச மாதிரி அவிச்சு வடிகட்டி குடிச்சிருங்க, வேறு எதுவுமே இல்லை, அதில் எந்த குழப்பமும் அவங்களுக்கு வேண்டாம். நன்றி. அடுத்து நடராஜ் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, உபயோகமான தகவல் மிக்க நன்றி சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து அன்பு அருள் அப்படிங்கிறவங்க வந்து இதை என்னென்ன வியாதிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஐயா இப்போ இப்போ தான் ஒன்றுன்னா நம்ம வந்து ஏற்கனவே பதிவு பண்ண விஷயம், இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி ரீகால் பண்ணி பதிவு பண்ணிட்டு வரோம். இப்போ அதை பற்றி இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் அமீர் அவங்க சார் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது ஒரு பார்ட், அவங்க சொன்னது அவங்களுடைய நாலேஜில் உள்ளதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மூதாதிரிகள் சித்தர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஊடையில் நீங்கள் பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் புரியாமல் பாதியில் வந்து திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி இருக்கும். எங்கள் சேனலுக்குள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம காமிப்போம். நீங்கள் அந்தபடி சேனல் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரத்துக்குன்னு நிறைய அப்லோட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிளிப்பிங் வரைக்கும் இப்போ போட்டிருக்கோம். இன்னும் நிறைய வரும், நூற்றுக்கணக்கான கிளிப்பிங் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாமே வரிசையை அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் இப்போ நம்ம வந்து பதில் வழங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கும் அதில் விடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இன்னும் நிறைய நோய்களுக்கு அது தீர்வாக இருக்குது. அது என்னங்கிறத வரிசையை நாங்கள் வருஷப்படுத்தி சொல்லிட்டு வரோம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பாருங்க. நன்றி. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம். ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.